Hi friends, early uprising against British rule and Indian national movement. In the topic தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக்ஸ் ரெண்டுத்துக்கு ஒரு இன்டர்லிங்க் இருக்கும். அதனால தான் இது வந்து சேத்தே எடுத்தலாம் அப்படினா இது ரெண்டுத்தையும் இன்டர்லிங்க் பண்ணி கொடுத்துர்க்கேன். இதுல வந்து நியூ சமச்சீர் புக் क्वेश्चंस, புக் பேக் क्वेश्चंस and third one எங்களோட டெஸ்ட் क्वेश्चंस plus previous sir question பாப்போம். இந்த வீடியோல நம்ம வந்து புக் பேக் क्वेश्चंस பார்க்கலாம். இது வந்து ஒரு லெசன் மட்டும் கவர் ஆகல, கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 லெசன்ஸ் கிட்ட கவர் ஆகுது. சோ எல்லாத்துலயும் புக் பேக் क्वेश्चंस பார்க்கலாம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பீப்பிள்ஸ் ரிவோல்ட் என்ற லெசன்ல இருந்து புக் பேக் क्वेश्चन பாப்போம். இந்த லெசன் ஆல்ரெடி நான் ஸ்டோரி பேஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை பார்த்துட்டு கூட இந்த லெசனை வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தி பாளையக்காரர் சிஸ்டம் வாஸ் இன்ஸ்டிடியூட்டட் இன். அதாவது மெயினா பாளையக்காரர்கள்னா நமக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்க தான் வந்து சட்டன் ஞாபகம் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பாளையக்காரர்கள் என்ற ஒரு முறை வந்து எப்போ ஏற்பாடு படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா விஜயநகர ஆட்சியாளர்கள் இருக்காங்க, அதாவது விஜயநகர எம்பையர் நமக்கு தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு ப்ராவின்சஸ்லேயும் நாயக்கர்கள் அவங்களுக்கு கீழே கொண்டு வராங்க. இந்த நாயக்கர்கள் அவங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் என்றதை கொண்டு வராங்க. எந்த இயர் பார்த்திங்கன்னா 1529ல் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 72 பாளையக்காரர்கள் கொண்டு வராங்க. ஸோ இந்த பாளையக்காரர்கள் அவங்களுக்கான ரெவன்யூ வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுது பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து வரி வாங்குறாங்க, அதில் ஒரு பங்கை வந்து இந்த நாயக்கர்களுக்கு கட்டுறாங்க. அதாவது மூன்றில் ஒரு பங்கு வந்து நாயக்கர்களுக்கும், அதுக்கப்புறம் ஒரு பங்கு இராணுவ செலவிற்கும், மீதி பணத்தை அவங்களுக்கும் வச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பாளையக்காரர்கள் எப்படி வந்தாங்க என்றதுக்கான ஒரு சோர்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதான் 1529. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாளையக்காரர் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் த பயனர் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ் ரூல். ஸோ இந்த பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் ரூலோட ஆட்சி தான் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதனால் இவங்க இதில் வந்து இங்கிலீஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பாக நின்ன முன்னோடி யார் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிற புலிதேவர் தான். இங்கே நான் புலிதேவர் பற்றி உங்களுக்கு ஒரு விளக்கம் தந்துடுறேன். மற்றவங்க தான் பார்த்திங்கன்னா அவங்க இனிமேல் ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸில் வருவாங்க, அதில் அவங்கவுங்கள பற்றி பார்க்கலாம். இவரும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பாளையக்காரர் தான். எந்த இடத்துல இருந்திருக்காங்கன்னா நெற்கட்டும் செவல், அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பாளையக்காரர் ரூல் வந்து இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு தான் எங்களால் வரி கட்ட முடியாது, யார் யார்கிட்ட சொல்கிறாருன்னா பிரிட்டிஷ் ரூல்ட்டையும் அதுக்கப்புறம் நவாப்டையும் சொல்லிடுறாரு. உடனே இந்த பிரிட்டிஷும் நவாபும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படையை திரட்டி திருநெல்வேலியில் போய் புலிதேவரை தோற்கடிக்கணும்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் புலிதேவர் வந்து இவங்களை வந்து தோற்கடிச்சிடறார். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரிட்டிஷ் ரூலுக்கு அகெயின்ஸ்டாக நின்று தோற்கடித்த முதல் ரூலர் யாருன்னு பார்த்திங்கன்னா புலிதேவர் தான். இதில் யூசப் கான் நம்ம பி ஆப்ஷன் பார்த்தோம்ல, இந்த யூசப் கான் என்றது யாருன்னு பார்த்திங்கன்னா 1759, அதாவது இந்த நவாப் படைக்கு தான் வந்து ஹெட்டாக இருப்பார் யூசப் கான். ஸோ இந்த யூசப் கான் தான் 1759 அந்த நவாபோட ஹெட்டாக இருக்கார். ஸோ அவர் வந்து போய் அந்த நெற்கட்டும் செவல் என்ற பிளேஸை வந்து தாக்குறாரு, அதில் வந்து புலிதேவர் தோற்கடிக்க தான் படுறாரு. ஸோ இப்போ 1761 பார்த்திங்கன்னா இந்த ஆர்காட் நவாப் வந்து இன்னும் சும்மா இல்லாமல் அந்த நெற்கட்டும் செவல் அந்த படையே வந்து ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. புலிதேவர் இதை தான் வந்து கொஞ்சம் அங்கே இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் 1764 தான் பார்த்தீங்கன்னா அவர் போய் அந்த நெற்கட்டும் செவலை வந்து மீண்டும் கேப்சர் பண்ணிடுறாரு. அண்ட் அகெயின் 1767 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூலில் அவங்களுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக ஸ்ட்ராங்காக ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் கேம்பல் அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். 1857 ரிவால்ட் அப்போ கூட அவர் வந்து தான் நிறைய பேரை தோக்கடிப்பார். ஸோ இங்கேயும் அவர் வந்து தான் பார்த்தீங்கன்னா புலிதேவர் வந்து தோக்கடிக்கிறாரு. இதில் வந்து அவருடைய எய்ம் வந்து நடக்கவே இல்லை. ஸோ ஓரளவுக்கு தோக்கடிக்கப்பட்டாலும் அவர் வந்து கொஞ்சம் ஒழிஞ்சு ஒழிஞ்சு வாழ்ந்து ஒரு சமயத்தில் இறந்துடுறாரு. இருந்தாலும் அவருடைய நோக்கம் வந்து ஃபுல்லாக நடக்கலை, பட் இனிஷியேட்டிவாக அவர் இருந்தார் என்றதே நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம்தான். ஸோ இந்த ஸ்டோரி வைஸ் உங்களுக்கு ஓகே. இயர் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர் 1759. அப்போ தான் யூசப் கான் வந்து இவரை போய் தாக்குறாங்க. அண்ட் 1761 பார்த்திங்கன்னா யூசப் கான் வந்து அவங்களோட படையை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடுறாங்க நெற்கட்டும் செவல். 1764 மறுபடியும் வந்து இவர் வந்து கேப்சர் பண்ணுறாரு, யாருன்னா புலிதேவர்.
அண்ட் 1767ல் கேப்டன் கேம்பலை இறக்கி ஃபுல்லாக வந்து தோற்கடிக்கப்பட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், காலின் ஜாக்சன் வாஸ் த கலெக்டர் ஆஃப். காலின் ஜாக்சன், நமக்கு ஜாக்சன் என்ற பேர் வந்து ரொம்ப ரொம்ப தெரியும். அவர் வந்து யார் கூட சம்மந்தப்பட்டவர்னு தெரியும், கட்டபொம்மனோட சம்மந்தப்பட்டவர். ஸோ அவர் வந்து எந்த பகுதியோட ஆட்சியாளர் தான் நமக்கு க்வெஸ்சின். இதுக்கான ஆன்சர் ராமநாதபுரம். ஏன்னா திருநெல்வேலினா நமக்கு புலிதேவர் வரணும், ராமநாதபுரம்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த ஜாக்சன் துறை இருப்பார். அண்ட் அதுக்கு பக்கத்தில் தான் பாஞ்சாலங்குறிச்சி, அங்கே தான் வந்து கட்டபொம்மன் இருப்பார். நமக்கு கட்டபொம்மன்னா பாஞ்சாலங்குறிச்சி சைடு அப்படின்னு நமக்கு தெரியும். அண்டு இவருக்கும் ஜாக்சனுக்கும் உள்ள தொடர்பு வந்து நான் இங்கே சொல்கிறேன். ஸோ எல்லா ரூலருக்கும் இருந்த பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டுறது, அதுவும் யாருக்கு கட்டுறேன்றது ரொம்ப முக்கியம். சம்மந்தமே இல்லாத ஒரு பிரிட்டிஷ்க்கு நம்ம ஏன் கட்டணும், அதுதான் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்ப்பாக மாறுனுச்சு. இதில் ராமநாதபுரம் கலெக்டர் தான் காலின் ஜாக்சன். ஸோ இவர் வந்து 1798 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்குன்னு இருக்கிற அந்த பெண்டிங்கான டேக்ஸை வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அனுப்புகிறாரு. கட்டபொம்மன் வந்து இல்லை, அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு அவரும் திரும்ப ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. உடனே வந்து ஜாக்சன் வந்து ஒரு படையை தான் திரட்டிட்டு, நம்ம முன்னாடி புலிதேவர் இதில் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி இவரும் கிளம்புறாரு. ஆனால் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சென்னை அரசாங்கம் வந்து இல்லை மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம், நீங்கள் வந்து ராமநாதபுரம் கலெக்டரை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. நாங்கள் வந்து மரியாதை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியும் வந்து இந்த ராமநாதபுரத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி 1080 பக்கோட்டா வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சந்திப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்சல்ட்டிங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கட்டபொம்மனையும் அண்ட் அவருடைய அமைச்சரையும் ரொம்ப நேரம் நிற்க வச்சுருக்காங்க. அதுவும் எத்தனை மணி நேரம்னா 3 ஹவர்ஸாக நிற்க வச்சுருக்காங்க. ஏன்னா ஜாக்சன் ஆல்ரெடி வந்து ஒரு படையை தான் திரட்டிட்டு அவங்கள போய் தூக்கணும் அப்படின்னு நினச்சவர், அதனால் அந்த கோபத்தை தான் இங்கே வந்து காட்டி, அதுவும் இல்லாமல் இவங்களை வெளியில் போக முடியாத அளவுக்கு வந்து அடைச்சி வச்சிடுறாரு. இதில் இன்டர்மீடியட்டில் தான் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி வந்து ஊமைதுரை என்டர் ஆகி வீரபாண்டிய கட்டபொம்மனை தப்பிக்க வச்சிடுறாரு. சிவசுப்பிரமணியம் வந்து இவங்கள்ட்ட மாட்டிக்கிறாரு. எப்படியோ கட்டபொம்மன் தப்பிச்சுட்டு போய் பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு லெட்டர் எழுதுகிறாரு சென்னை அரசாங்கமுக்கு, இந்த மாதிரி ஜாக்சன் வந்து எங்களை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த சென்னை அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஜாக்சனை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டு எஸ்ஆர் லூசிங்டன் என்ற ஒரு கலெக்டர் வந்து அந்த பதவியில் நியமிக்கிறாங்க. அகெயின் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றியே வருது. ஸோ அவர் வந்து எந்த இடத்துல வந்து தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. அக்டோபர் 17, 1799 அன்னைக்கு தான் வந்து கயத்தாறு என்ற பிளேஸில் தான், கயத்தாறு கோட்டையில் தான் அவர் வந்து தூக்கில் போடுறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வரைக்கும் பார்த்தல கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி போய் இந்த மாதிரி சென்னை அரசாங்கமுக்கு லெட்டர் போடுறாரு. இதுக்கு நடுவில் எப்படி அவர் வந்து தூக்கில் போட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து லெட்டர் போயிடுச்சு. ஸோ அங்கே வந்து சென்னை அரசாங்கமில் ஒரு கவர்னர் இருக்கார், கவர்னர் எட்வர்ட்னு. அவர் கவர்னர் எட்வர்ட் கிளைவ், அவர் வந்து கட்டபொம்மனை வந்து இந்த மாதிரி சரணடைய சொல்லி ஆணையிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழு முன்னாடி அப்பியர் ஆக சொல்லியும் ஒரு லெட்டர் போடுறாங்க. அண்ட் சிவசுப்பிரமணிய வந்து விடுதலை செஞ்சிடுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திருச்சி பிரகடனம், அதாவது தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. அது வந்து யார் கூட தான் சேர்ந்து பார்த்திங்கன்னா, இந்த சிவகங்கையில் உள்ள மருது பிரதர்ஸ், அப்புறம் அவங்களுக்கு நெருக்கமான மற்ற பாளையக்காரர்ஸ் எல்லாரையும் சேர்த்து ஒரு திருச்சி பிரகடனம் அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறாங்க. இதில் இந்த சிவகிரி பாளையத்துக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னோடனே, இல்லை எங்களால் இதில் தான் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சிவகிரி பாளையக்காரர்கள் சொல்லிடுறாங்க. அதுக்காக கட்டபொம்மன் என்னென்னா அவங்க சைடு வந்து படை அனுப்புகிறாங்க. உடனே பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 1799 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 அந்த டேட்டு, மேஜர் பானர்மான் என்றவர் இந்த மாதிரி பாஞ்சாலங்குறிச்சிக்கு அவங்களோட படையை வந்து அனுப்புகிறாங்க. பிரிட்டிஷோட படை வந்து அதிகமாக இருக்கும், நம்ம சைடு என்ன தான் வீரம் இருந்தாலும் அவங்க சைடு டெக்னாலஜி வைஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகியிருந்தாங்க. அதனால் கட்டபொம்மனால் ரொம்ப எதிர்த்து போராட முடியல. அவர் வந்து இந்த கலப்பூர் காடுகள் சைடு தான் வந்து ஒழிஞ்சு இருந்திருக்காரு. ஸோ நம்ம ஆளான இந்த ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் அவர் வந்து கட்டபொம்மனை காட்டி கொடுத்துட்றாங்க. இதில் வந்து அக்டோபர் 16 பார்த்திங்கன்னா இந்த கட்டபொம்மனை விசாரிக்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி தான் பண்ணீங்க அப்படி தான் விசாரிக்கிறாங்க. அவர் வந்து எல்லாத்துக்கும் திமுறாக தான் பதில் சொல்கிறாரு. எப்போவுமே அவருக்குன்னு இருக்கிற அந்த
ஒரு கெத்தான ஒரு இதை வந்து விட்டே தரலை. ஸோ அக்டோபர் 17, 1799 தான் அவர் வந்து தூக்கில் போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேலு நாச்சியார் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க வந்து எந்த நாட்டோட குயின் கேட்டிருக்காங்க, அதாவது நாடுனா எந்த இடம். ஸோ வேலு நாச்சியார் பார்த்திங்கன்னா சிவகங்கையோட ராணியாக இருந்திருக்காங்க. ஜான்சி ராணி போலவே ரொம்ப ரொம்ப தைரியமான ஒரு பெண்மணி தான் வேலு நாச்சியார். இவங்க வந்து சிவகங்கையோட ராஜா வந்து முத்து வடுகநாதர் அவர் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. 1772 பார்த்திங்கன்னா இந்த நவாபு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் படைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த முத்து வடுகநாதரை வந்து கொண்டுடுறாங்க. எந்த போரில் பார்த்திங்கன்னா காளையார் கோயில்னு ஒரு போரில் வந்து தோக்கடிச்சிடுறாங்க. நாச்சியார் இங்கேருந்து அவங்களோட மகள் வந்து வெள்ளச்சி நாச்சியாரோட அந்த இடத்துலருந்து தப்பிச்சு திண்டுக்கலுக்கு போயிடுறாங்க. அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யாருன்னா கோபால நாயக்கர். மறுபடியும் பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள் அதுக்கப்புறம் கோபால நாயக்கர் இவங்க ஹெல்ப்போட மறுபடியும் வந்து வேலு நாச்சியார் போர் புரிஞ்சு அவங்க இடத்த வந்து கைப்பற்றாங்க. ஸோ தமிழர்கள் வந்து இவங்களை வந்து வீரமங்கை, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி இந்த மாதிரி பேர் கொண்டு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வாஸ் இஷ்யூடு பை. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் மருது சகர்கள் அப்புறம் கட்டபொம்மன் மற்ற பழையக்காரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். அதில் மெயின் ரோலாக இருந்தது இந்த மருது பிரதர்ஸ் தான். ஸோ 1801 பார்த்திங்கன்னா இந்த மருது பிரதர்ஸ் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படி இல்லைனா சுதந்திர பிரகடனம் அப்படின்னு ஒன்று வெளியிடுறாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக தான். இது மூலமாக பார்த்திங்கன்னா இந்த மருது பிரதர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20,000 சோல்ஜர்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட படையை வந்து தயார் பண்ணிக்கிறாங்க. 1801 தஞ்சாவூர் மற்றும் திருச்சியில் பார்த்திங்கன்னா இவங்களை ஃபுல்லாக, அதாவது இந்த கிளர்ச்சியாளர்கள் மருது பிரதர்ஸ் இவங்களை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அண்ட் 1801 அக்டோபர் 24 தான் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த திருப்பத்தூர் கோட்டையில் இவங்க ரெண்டு பேரையும் தூக்கில் போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ராணி லக்ஷ்மி பாய் லெட் த ரிவால்ட்டட். அதாவது 1857 ரிவால்ட்டுன்றது ஒரு பிளேஸில் மட்டும் பர்டிகுலராக நடக்கலை, நிறைய பிளேஸில் நடந்திருக்கும். அதில் ராணி லக்ஷ்மி பாய் எந்த பகுதியில் தலைமை தாங்கினாங்க தான் கேட்டிருக்காங்க. ராணி லக்ஷ்மி பாய் சென்ட்ரல் இந்தியா, அதாவது மத்திய இந்தியாவில் தான் தலைமை தாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன தான் ரிவோல்ட் நடத்தினாலும் June 1858 குவாலியரில் பார்த்திங்கன்னா இவங்களை வந்து ஃபுல்லாக வந்து கைப்பற்றிடுறாங்க. இந்த 1857 ரிவோல்ட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப துணிச்சலான ஒரு தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அது ராணி லக்ஷ்மி பாய் தான். இது வந்து அப்போ இருந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் இந்தியாவில் ஜான்சி என்ற பிளேஸில் தான். ஸோ ஓவராலாக இவங்களோட பார்த்திங்கன்னா ஜான்சி அண்ட் குவாலியரில் நடந்திருக்கும். அண்டு இவங்க கூட யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்கன்னா தாந்தியாதோப்பில் இருந்திருப்பார். இந்த எல்லா ரூலரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரிட்டிஷ் ரூலர் வந்து இந்த மாதிரி அடக்கியிருப்பாங்க. ஸோ அது இவங்கள கண்ட்ரோல் பண்ண பிரிட்டிஷ் ரூலர் யார்னா ஜென்ரல் ஹக்ரோஸ். நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷன் பாருங்கள், கான்பூர். கான்பூரில் யார் தலைமை தாங்கியிருக்காங்கன்னா நானா சாஹிப். இவரை கண்ட்ரோல் பண்ணது சர் காலின் கேம்பல். நம்ம முன்னாடியே இவரை பற்றி பார்த்துருப்போம், அதாவது எங்கே பார்த்துருப்போம் யோசிச்சு பாருங்கள், புலிகேசி அந்த இடத்துல சர் காலின் கேம்பல் பற்றி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு டெல்லி. டெல்லியில் பார்த்திங்கன்னா இரண்டாம் பகதூர்ஷா 2 தான் தலைமை தாங்கியிருப்பார். அவரை கண்ட்ரோல் பண்ணவர் ஜான் நிக்கல்சன். இதே போலவே பரோலி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா கான் பகதூர் கான் தான் தலைமை தாங்கியிருப்பார். அவரை கண்ட்ரோல் பண்ண பிரிட்டிஷ் ரூலர் யாருன்னா சர் காலின் கேம்பல். இவர் தான் வந்து கான்பூரில் நானா சாஹிப்பையும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். இங்கே ஆப்ஷனில் இல்லாத இன்னும் இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் தான் இருக்குது. லக்னோவில் நடந்திருக்கும், அங்கேயும் ஒரு பெண் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க, பேகம் ஹஸ்ரத் மஹால். அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ஹென்ரி லாரன்ஸ். அண்டு பீகாரில் பார்த்திங்கன்னா கன்வர் சிங், அங்கே வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணது வில்லியம் டெய்லர். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸ் வாஸ் அசோசியேட்டட் வித் தீரன் சின்னமலை. இவரும் பார்த்திங்கன்னா ஒரு பழையக்காரர் தான். இவரை பற்றி தான் நமக்கு ஓல்டு புக்கில் கூட பட் நியூ புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து கொங்கு என்ற பாளையத்துலேருந்து இந்த பிரிட்டிஷ்க்கு எதிர்ப்பாக இருந்திருப்பார். இந்த கொங்கு என்ற பிளேஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. கொங்குன்றது என்னென்னா சேலம், கோயம்புத்தூர், கரூர்
இங்கெல்லாம் நல்லா விவசாயம் உள்ள இடம். ஸோ இந்த மாதிரி பிளேஸ், அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல், இந்த எல்லா இடத்தையும் உள்ளடக்கிய இந்த மதுரை நாயக்கரோட ஒரு பகுதி தான் பார்த்திங்கன்னா இந்த கொங்கு என்ற ஒரு பிளேஸ். இது வந்து ஸ்டார்டிங்கில் மைசூர் அரசர்கள் தான் இதை வந்து ஆண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மைசூர் போர் தான் நடந்து அவங்க பிளேஸை தான் இந்த பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அது மூலமாக இந்த கொங்கு நாடுன்றது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வருது. இவர்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, இவர் வந்து பிரிட்டிஷாரோட இந்த அதாவது பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக இந்த டெக்னாலஜி வைஸ் வந்து இந்த போர் வந்து போர் பயிற்சி செஞ்சுருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1801 தான் பார்த்துருப்போம், இந்த மருது பிரதர்ஸ் தான் போராடி இருப்பாங்கன்னு. இவர் வந்து அதான் இவர்கிட்ட அந்த டெக்னாலஜி வைஸ் எல்லாமே பயிற்சி முறை இருந்தாலும் இவங்களுடைய சப்போர்ட் தான் எதிர்பார்ப்பார். மருது சகோதரர்கள் இவங்க சப்போர்ட் தான் எதிர்பார்த்தாலும் அவரால் அந்த நேரத்தில் அவங்களோட ஹெல்ப்பை தான் வாங்க முடியாமல் போயிருக்கோம். ஏன் அப்படின்னா அவங்க படையே வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இவர்கிட்ட வந்து ஓரளவுக்கு அந்த பயிற்சி முறை இருந்ததுனால இவர் நிறைய பிளேஸ், அதாவது சின்னமலை, காவேரி, ஓடாநிலை, அரச்சலூர், இந்த பிளேஸில் தான் இவர் வந்து இந்த கொரிலா வார்ஃபேர், அதாவது இந்த சிவாஜி பீரியடில் இருந்திருக்குள்ள அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பிரிட்டிஷர்ஸ் வந்து தோக்கடிச்சிட்டு தான் வந்திருக்காரு. இருந்தாலும் வந்து ஒவ்வொரு ரூலரும் சாகிறதுக்கு பின்னாடி அவங்க கூட இருந்தவங்க தான் ஒரு மெயின் ரீசனாக இருந்திருப்பாங்க. இவர் கூட இருந்த ஒரு சமயக்காரர் யாருன்னா நல்லப்பன் என்றவர் தான் இவரை வந்து 1805 வந்து காட்டி கொடுத்துருக்காரு. அதனால் இவரை வந்து சங்ககிரி கோட்டையில் வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன், கிழக்கு பகுதி பாளையங்கள் டேஷ் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. அதாவது ஈஸ்ட் சைடில் உள்ள அந்த பாளையக்காரர்ஸ், அது வந்து யார் வந்து கண்ட்ரோல், யார் கீழே கண்ட்ரோல் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் கீழே தான் கண்ட்ரோலாக இருந்திருக்கு. இதே மேற்கு சைடு அதாவது வெஸ்டர்ன் சைடு பார்த்தீங்கன்னா பூலிதேவர் கண்ட்ரோலில் இருந்திருக்கு, அவங்கள தான் மறவர்கள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், விஸ்வநாதன் நாயக்கர் அவரது அமைச்சர் டேஷுடன் கலந்தாலோசித்து பாளையக்கார முறையை ஏற்படுத்தினார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதாவது என்னென்னா இந்த விஜயநகர பேரரசு கீழே இருந்தது தான் இந்த நாயக்கர்கள் தான், அவங்களுக்கு கீழே வந்தது தான் இந்த பாளையக்கார்ஸ் தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த பாளையக்கார்ஸ் தான் எதுக்காக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, நாயக்கர்களால் ஒரு ப்ராவின்சஸ் அதாவது ஒரு மாகாணத்தை ஃபுல்லாக அவங்களால கண்ட்ரோல் எடுத்து பார்க்க முடியல, அதனால தான் பாளையக்கார்ஸ் என்றதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாயக்கர்கள் வந்து சின்ன சின்ன தலைவர்கள் தான் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த பாளையக்காரர்ஸ்க்கு ஒரு கரெக்டான ஒரு பவர் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த பவர் வந்து கொடுக்க விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் பேர் என்னென்னா அரியநாதர், அவர் கூட சேர்ந்து தான் ஆலோசித்து 1529 இவங்களுக்கான பவர், அதாவது பாளையக்காரர்கள் என்ற பவரை வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு, கட்டபொம்மனின் முன்னோர்கள் டேஷ் பகுதியை சார்ந்தவர்கள். கட்டபொம்மனோட அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த எல்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா பகுதியை தான் சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு 11th century சைடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு சைடு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு சைடு வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியர்கள் கீழே தான் இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்காரர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கட்டபொம்மனோட அப்பா ஜெகவீர பாண்டியன் தான் இதுக்கு தலைமை தாங்கி நடத்துவார். அதுக்கப்புறம் தான் நாயக்கர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு பாளையக்காரர்கள் என்ற அந்தஸ்து வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெகவீர பாண்டியனுக்கு அப்புறம் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்திருக்காரு. இவருடைய வைஃப் நேம் என்னென்னா ஜக்கம்மாள், அண்ட் இவருடைய பிரதர் நேம் தான் ஊமைதுரை, அதுக்கப்புறம் செவ்வத்தையா. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி எனவும் அறியப்பட்டார். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா வீரநாச்சியார். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கிறார். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், சிவகங்கை ரூலர்னா யார், மருது பிரதர்ஸ். ஸோ அவங்க தான் கண்டிப்பாக சிவகங்கையின் சிங்கம் எனவும் அழைக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 1857 புரட்சியை டேஷ் என்பவர் முதல் இந்திய சுதந்திர போர் என விவரிக்கிறார். 1857 போரை வந்து பெரும் புரட்சி எனவும், அதுக்கப்புறம் 20th century தொடக்கமாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதாவது முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வி.டி. சவார்கர். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துகல். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், டெல்லினா இரண்டாம் பகதூர் ஷா, அண்ட் கான்பூர்னா நானா சாஹிப், ஜான்சினா
லட்சுமி பாய், பரேலினா கான் பகதூர் கான், பீகார்னா கன்வர் சிங். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, எந்த பிளேஸ் எந்தெந்த ரூலர் எந்தெந்த பிரிட்டிஷ் ரூலர் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு. நெக்ஸ்ட் ஒன் சரியா தவறா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர். கரெக்டு தான், இது நம்ம ஆல்ரெடி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் சிவசுப்பிரமணியம் என்பவர் மருது பாண்டியர்களின் அமைச்சர் ஆவார். இது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா சிவசுப்பிரமணியம் கட்டபொம்மனோட அமைச்சர் தான், நம்ம வந்து அவரை பற்றி நிறையவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் 1799 அக்டோபர் 17 நாள் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். ஸோ இந்த டேட் நீங்கள் மறக்கவே கூடாது. இது வந்து கரெக்டான டேட் அண்ட் கரெக்டான இயர் கரெக்டான மந்த். ஸோ அன்றைக்கி தான் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே ஹைதர். இதுவும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இவங்களோடைய இந்த பதே ஹைதர் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலூர் பிரச்சினைன்றதை ஒன்று கொண்டு வருவாங்க. வேலூர் கழகம் என்றது 806 ஆண்டு வந்திருக்கும். அண்ட் இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷன், நியூ சமச்சர் புக் கொஸ்டின்ஸ், அப்புறம் எங்கள் டெஸ்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸர் கொஸ்டின் அனலைசஸ் வேணும்னாலும், அண்டு இதே மாதிரி எல்லா டாபிக்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்களுடைய கொஸ்டின் டிஸ்கஷன் டாபிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.